வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு பஞ்ச் அப்புறம் வந்து ஒரு பிளாக்கு இதை வந்து டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பஞ்ச் பேர் என்ன சிட் பஞ்ச். 45 டிகிரி பாஜி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதே ரொட்டேட் இப்படி திருப்பணும், காலை வந்து இப்படி திருப்பணும். திருப்பும்போது இந்த நம்ம ஸ்டான்ஸை சொன்னோம்ல செங்குட் டைசின் அந்த ஸ்டான்ஸில் வரணும். ஆனால் வந்து இது 45 டிகிரி ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும், அப்போ தான் வந்து பஞ்ச் வந்து கரெக்டாக டேன் பண்ணி டார்கெட் வச்சு அடிக்க முடியும். இதுதான் சிட் பஞ்ச். இந்த பஞ்ச் எப்படின்னா கரெக்டாக டர்ன் பாடி வெயிட்டு டர்ன் பண்ணி அடிக்கும் போது இப்படி பின்னாடி போகக்கூடாது. இந்த மாதிரி அட்டாக் அடிக்கும் போது ஃபுல் பவர் ஹேண்ட் தான் கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுனா எனர்ஜி பேக் லெக் மூலிமா அந்த எனர்ஜி ஸ்பீடாக டர்ன் பண்ணி அடிக்கும் போது அப்படியே அட்டாக் ஹெவியாக விழுவும். இதுதான் சிட் பஞ்ச். இப்போது இந்த சிட்டிங் பஞ்சை கராத்தே ஸ்டூடெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்புறம் அதில் கரெக்ஷன் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. அந்த சிட் பஞ்ச் பண்ணு, இதுதான் சிட் பஞ்சு. க்ளோஸ்லோ இந்த பஞ்ச் வந்து எப்படின்னா பாடி வந்து ஸ்ட்ரெயிட் ஆகணும், கரெக்டாக 45 டிகிரி ரொட்டேஷன் ஆகிருக்கணும். இப்போ வந்து இந்த கால் வந்து பெண்ட் ஆகக்கூடாது, ஃபுல்லாக உதஞ்சிருக்கணும். அது முட்டி வந்து இன்னும் பெண்ட் பண்ணணும். ஆ இந்த மாதிரி இந்த போஸில் நிற்கணும், கால் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகணும், கால் தான் ஸ்ட்ரெயிட் ஆகணும், பாடி வந்து இந்த ஆங்கிளில் இருக்கணும், இந்த ஆங்கிள் இருக்கணும். இப்போ திரும்ப இந்த பக்கம் பாடி வந்து கை கொஞ்சம் ஆ ஓகே, பாடி இந்த ஸ்டேட்டில் இருக்கு. இது பண்ணு, ஆ சீக்வன்ஸ் பண்ணு. எந்த ஸ்டான்ஸில் நாம் உட்காந்து பஞ்ச் அடிக்கிறோமோ அதே ஸ்டான்ஸில் தான் டர்ன் பண்ணி அடிக்கணும். அப்படி ஸ்டாப். இந்த லெக்கு வந்து பெண்ட் ஆகக்கூடாது, ஏன்னா இதில் தான் மெயின் மெயின் பவரே இந்த லெக்லேருந்து தான் கன்வெர்ட் ஆகும். இது டர்ன், இது டர்ன் பண்ணி இப்படி இப்படி அடிக்கும் போது தான் அந்த பவர் வந்து அட்டாக் ஆகும். இதுதான் சிட் பஞ்ச். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிளாக். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் பார்க்க போகிறோம், அது என்ன ஐஃபன் பிளாக். நம்ம ஏற்கனவே ஸ்டான்ஸில் பார்த்துருப்போம் கேட் ஸ்டான்ஸ்னு, இப்படி நிக்கோ வச்சு தைசின்னு இந்த ஸ்டான்ஸ். இந்த ஸ்டான்ஸில் நின்று இந்த கை வந்து பாடி சென்டர் பண்ணி இருக்கணும், பார்த்துங்க சைடாக பாருங்க. இந்த இந்த இடத்துக்கு இந்த இடம் இந்த ரைட் ஹேண்ட் வந்து பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் கேட் ஸ்டன்ஸ். இதில் வந்து பாடி பெண்ட் பண்ணி நெக் ஃப்ரண்ட் நெட் முட்டி வந்து இப்படி மடங்கியிருக்கணும். இப்போ வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ அந்த பிளாக் நீ பண்ணு. இப்போ இந்த பிளாக்கில் என்ன பண்ணுன்னா இதில் கரெக்ஷன் பண்ணுறேன் பார்த்துங்க க்ளோஸ்லோ. இப்போ இதில் வந்து இந்த கை வந்து இங்கே இருக்கணும், பாடி ஸ்ட்ரெயிட் ஆகணும், முட்டி ஒட்டின மாதிரி இருக்கணும், கொஞ்சம் இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகணும். அடுத்து லெக்கு வந்து நிக் டோவில் தூக்கணும், ஃபுல்லாக இறங்கி உட்காக்கி. இப்போ வந்து ஒட்டி இந்த ரெண்டு காலையும் இப்படி பெண்ட் பண்ணும், பெண்ட் பண்ணி பெண்ட் பண்ணி இப்படி வச்சு உட்காரணும். இப்படி இந்த கை வந்து இப்படி இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக. இந்த ஷோட்டான்னு சொன்னோம்ல இந்த இடம் வந்து நேராக இருக்கணும், அதுவும் இந்த கை வந்து பாடி சென்டர் பண்ணியிருக்கணும். ரொம்ப இப்படி கூடாது, இப்படி முன்னாடி நீட்டணும், இப்படி நீட்டு நீட்டும் போது அந்த கை இப்படி திரும்பக்கூடாது, இப்படி இருக்கணும். இந்த நைஃப் அண்ட் பிளாக் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இனிமேல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம்.